சிவாய நம நாங்கள் சிதத்தயமா குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும். ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த பதிவு வந்து நிறைய பக்தர்கள் கேட்டுட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் பர்சனலாக அனுப்பியிருந்தீங்க. அம்மா, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அத்தனையும் எங்கள் வீட்டில் நடந்தது. அதை நீங்கள் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அதுக்கு பரிகாரம் கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே போல் வந்து கணவர் மனைவி வீட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஒரு சந்தேகம் இருக்குது, நம்ம ஒரு நாங்கள் என்ன செய்யட்டோம் அம்மா, அதற்கு பரிகாரம் நீங்கள் சொல்லலை, போன டிப்ஸில் வந்து நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே ஒவ்வொரு பெண் பிள்ளைங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும்னு சொல்லி சுமை கடமைகளோடு செஞ்சு கொண்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இறை அருளும் உங்களுக்கு என்றுமே துணை இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஜலதீர்த்தம்னு சொல்லிட்டு நான் ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஜலதீர்த்தம் இதை வந்து எப்படி இப்போ மனம் மாற்றம் இருக்கும், கணவருடைய மனசு ரொம்ப மாற்றத்தை கொண்டு போதுன்னா நீங்கள் ஜலதீர்த்தம், அந்த ஜலதீர்த்தத்தில் வந்து நான் ஏலக்காய் லவங்கம் துளசி இலை போட்டுட்டு ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேன். அந்த ப்ரோக்ராம் பாருங்கள், அது யூடியூப்லேயே இருக்குது. அந்த லிங்க் வேணும்னா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அந்த ஜலதீர்த்தம் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்கள். வீட்டில் வந்து ஒரு சின்ன மாற்றத்தை நீங்கள் பார்த்த உடனே நம்பிக்கையும் பக்தியும் மந்திரங்கள் தான் அந்த நேரத்தில் வேணும். தைரியமாக இருந்து எது இருந்தாலும் ஷேர் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே போல் இந்த ஜலதீர்த்த வசியம் கூட நீங்கள் வந்து செய்து நீங்கள் வீட்டில் அவருக்கு கொடுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மா இலை பூஜை, பார்வதி அம்பாளுக்கு ஆறு விளக்கு பூஜையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா இறைவனுடைய அருள் இருந்தால் நம்ம எதை வேணாலும் சாதனை செய்யலாம், தர்மத்தில் வழிப்படியாக. அந்த காலத்தில் வந்து அதெல்லாம் தெரியாமல் ஒவ்வொரு பெண் பிள்ளைங்க ரொம்பவே சிரமம், வாழ்க்கைன்றது எப்படி வாழ்ந்து சாதனை செய்யணும் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாத்துக்குமே இறைவன் வந்து ஒரு வழிகாட்டலாக நமக்கு ஏதோ ஒரு வழியில் சொல்லியிருக்காங்க. இப்போ சித்தர்கள் வந்து ஓலைச்சுடி மூலமாக தெரிய வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம அந்த வேதிக் ரிசர்ச் பண்ணும் போது இப்படியெல்லாம் கூட கலியுகத்தில் நடக்கும், அதற்காக முன்பாகவே சித்தர்கள் அழகாக நமக்கு சொல்லி கொடுத்தது வந்து ஒரு பெரிய பாக்கியம். பரிகாரம்ன்றது வந்து நம்ம பொதுவாக வார வாரம் பரிகாரம் செய்கிறோம். இந்த பரிகாரத்தில் சரியாயிடுமான்னு இல்லாமல் நம்பிக்கையாக செய்யக்கூடிய பரிகாரம்தான் பூஜைகள். நான் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு பூஜையும் பரிகாரமாக சொல்லுறதில்ல, அது லைஃப் லாங் உங்களுடைய கடைக்கால மட்டும் உங்களுக்கு சக்தி இருக்கிற மட்டும் அந்த பூஜையை நீங்கள் செஞ்சிட்டு வரலாம். ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா முன்பாகவே அறிந்து நாம் வந்து இந்த பூஜையை செய்யும் போது ஏதாச்சும் ஒரு ஆபத்து நமக்கு தெரிய வருதுன்னா கண்டிப்பாக முன்பாக தெரியக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கப்படும் இந்த பூஜையில். மா இலை பூஜை இது வந்து குடும்பத்துக்காகவே சித்தர்கள் வந்து அழகாக எழுதி வச்சுருக்காங்க ஓலைச்சுடியில். இதை போல் ஒரு குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் கணவர் மனைவி இருவருக்கும் ஒரு கஷ்டங்கள் வரும், குடும்பத்தில் பிள்ளைக்காக கஷ்டங்கள் படுவாங்க, இதற்கெல்லாம் வந்து மா இறை தீபம்தான் மிகவும் வசியமான பூஜைகள். இதை தவிர்த்து வேறு எந்த பரிகாரம் செய்தாலும் ஆகாது. ஏன்னா வார வாரம் செய்யக்கூடிய பூஜைகள் வந்து அவ்வளோ பலன் கொடுக்கும். அதே போல் செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்கிறீங்க, மங்கள கிரகமான நாள், செவ்வாய் தோஷம், கால சர்ப்ப தோஷம், புத்திர தோஷம், பித்திர தோஷம், இந்த தோஷெல்லாம் நீங்கள் கூட நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை. அதனால் செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகருக்கு எப்போ நீங்கள் மா இலை தீபம் ஏற்றி கந்த குரு கவசம் நீங்கள் பிடிக்கிறீங்களோ கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கப்படும். கணவர் மனைவி சந்தோஷமாக இருக்கலாம். அறியாதவும் அறிந்தோ அது தவறு செஞ்சிட்டாங்க, இனிமேல் கணவர் மனைவி பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மா இலை பூஜை தான். இது வந்து எந்த ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தாலும் இதுதான் வந்து பரிகாரம். இதை விட பெரிய பரிகாரம் வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் எவ்வளோ ஓமம் செய்தாலும் சரி, ஏன்னா இந்த பரிகாரம் வந்து நீங்கள் மனசார
வேண்டுதல் வைத்து எப்போ நீங்கள் அந்த தீபம் ஏற்றி பிரார்த்தனை இருக்கிறீங்களோ அந்த மாங்கல்யத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. பார்வதி தேவி அம்பாளுடைய அருள் இடத்துல இருக்கும். நீங்கள் எப்போ அந்த மாங்கல்யத்தை நினைத்து என் இல்லத்தில் வந்து என்னுடைய கணவராகட்டும் என் குடும்பமாகட்டும் இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் எனக்கு தெரியறது ஒரு சின்ன தவறு நடக்க போதோ அப்படின்னு எப்போ உங்களுக்கு தெரிய வருதோ உடனே செவ்வாய்க்கிழமை மாயில தீப பூஜை ஏற்றுங்க. சில பக்தர்கள் ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க, அம்மா உங்ககிட்ட நேரடியாக பேசணும் அப்படின்னு. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பர்சனல் மெசேஜாக அனுப்புங்க, ஏன்னா நான் தான் அந்த பர்சனல் மெசேஜ் பார்க்கறது. ஃபோனில் வந்து சில நேரத்தில் என்னால் எடுக்க முடியாது, ஏன்னா நான் அப்பாயின்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்க சில ப்ரோக்ராமுக்கு போகும்போது ஃபோனெல்லாம் நான் சைலண்டில் போட்டுடுவேன், அதனால் ஃபோன் எடுக்க முடியாது. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தாமதமாகும், ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ ஆகும், ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் உண்டு. பூஜை செய்யுங்க, பரிகாரம் சொல்லியிருக்கேன், ஜலதீர்த்த வசியம் செய்து இருவருமே குடிங்க. உங்களுக்கு அவங்க வந்து யதார்த்தமாக உங்களுக்காகவும் ஏதாச்சும் செஞ்சு வச்சுருக்கலாம், இல்லை அதனால் வந்து உங்கள் கணவர் மனைவி பிரியணும்னு சொல்லி கூட ஏதாச்சும் பண்ணி வச்சுருக்கலாம். அதனால் வந்து அந்த ஜலதீர்த்தம் சுவாமி கிட்ட வச்சுட்டு ரெண்டு பேருமே கணவர் மனைவி ரெண்டு பேருமே அந்த ஜலதீர்த்தத்தை குடிங்க. ஜலம் என்னது வந்து தோஷம் இல்லை, தண்ணிக்கு என்றுமே தோஷம் இல்லை, அக்னிக்கு என்றுமே தோஷம் இல்லை, பூமிக்கு என்றுமே தோஷம் இல்லை. இந்த உலகத்தில் உலக வாக்கியம் பிரகாரம் தான் தோஷம் உண்டு தவிர, நீங்கள் பரிகாரம் செய்து நீங்கள் செயல்படும் போது ஜலத்துக்கு தோஷம் இல்லை, இதுதான் உண்மையான விஷயம். அதனால் அந்த ஜலத்தில் நீங்கள் என்ன நினைத்த பிரார்த்தனை இருந்து நீங்கள் வேண்டுதல் வைத்து அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தர்மத்தில் வழிப்படியாக நடக்கும், இதுதான் உண்மையான விஷயம். பிள்ளைங்க ரொம்ப அடம் பிடிக்குதுன்னா அந்த ஜல வசியம் தீர்த்தத்தை கொடுங்க. கணவர் மனைவி ஏதோ ஒரு மனஸ்தாபனம் இருக்குது, ஒரு மனவேதனையாக இருக்குது அப்படின்னா உடனே அதை ஜல தீர்த்தம் எடுத்து வச்சுக்கோங்க, விடாமல் குறிச்சிட்டு வாங்க. கணவர் சொல் பேச்சு கேட்கல, இல்லை மனைவி சொல் பேச்சு கேட்கலன்னும் போது இந்த தீர்த்த தண்ணி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி குடிங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால் அது சரி பண்ணும், ஏன்னா ஜலத்துக்கு அவ்வளோ ஒரு வசியம் இருக்குது. ச கணவர் மனைவி சந்தோஷமாக இருக்கணும், குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச சேவை இந்த உலகத்துக்காக நீங்கள் செய்வீங்க. எல்லோரும் நலமாக இருக்கணும். நீங்கள் கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள், ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால். சிவாயே நம குருவின் துணை.